அனைவருக்கும் சிறந்த பரிசு Saregama Karwan. Why? He is a learner. He is also teaching me to grow from within. அவர் என்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை கத்துக்கும் பொழுது நான் உள்ளார்ந்து வளர்வதற்காக அவர் எனக்கு அமைதியை கத்து கொடுக்கிறாரு. அப்பா அம்மாவுக்கு கோபம் வந்தா எப்படி வேணாலும் பிஹேவ் பண்ணுவாங்க, அதுல ஒன்னும் தப்பு இல்ல. இதுதான் உங்க குழந்தைங்களுக்கு கத்து கொடுக்க போறீங்களா? இல்ல கோபம் வரும், அந்த கோபத்தை சரியா கையாள்வது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு ஒரு குழந்தை நினைக்கிறதையா? சரிஹமா டிவி ஷோஸ் தமிழ் வழங்கும் ஹாப்பி பேரண்டிங். ஹாப்பி பேரண்டிங் நேயர்களுக்கு ராஜராஜேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். போன வாரம் நான் நிகழ்ச்சியை முடிக்கும் பொழுது உங்களுக்கு கோபத்திலிருந்து அமைதியை கையாள்வதற்கான, அமைதியை நோக்கி நீங்கள் பயணப்படுவதற்கான ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுத்தேன். முதல் ஸ்டெப்பு அமைதியை சூஸ் பண்ணுறது. ரெண்டாவது ஸ்டெப்பு பிளான் யுவர் வேர்ட்ஸ். மூணாவது ஸ்டெப் என்னவா இருந்துச்சு? ஸ்டாப் டாக்கிங். இந்த மூணு ஸ்டெப் சொல்லி கொடுத்தேன். இப்போ நாலாவது ஸ்டெப்புக்குள்ளே போகலாமா? சூழல் கோபப்படுத்துது, பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. பேசுகிறதா இருந்தால் ஆராய்ந்து வார்த்தைகளை தேடி தயார் பண்ணிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு பயிற்சி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எப்படி செய்யறது? முதல்ல குழந்தையுடைய பிடிவாதம், அழுகை, புரியாத்தனம், ஒத்துழையாமை இப்படியான சம்பவங்கள் நடக்கும்போது நான் முன்னரே குறிப்பிட்டிருந்த மாதிரி நீங்கள் கண்ணியமாக பேசி அந்த இடத்தை விட்டு விலகணும். ஐ நீட் டைம், ஐ வாண்ட் டு திங்க், ஐ எம் நாட் இன் மை பேலன்ஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட், நான் ஒரு நிலையான மனநிலையில் இல்லை. இதை கண்ணியமாக பேசி நீங்கள் அந்த இடத்தை விட்டு விலகும் பொழுது உங்கள் குழந்தைங்க அதே போல் உங்ககிட்ட பேசி அந்த பழக்கத்தை பின்பற்ற துவங்குவாங்க. விலகி எங்கே செல்றது? அங்கே தான் ஃபோர்த் ஸ்டெப் வருது. சூஸ் அ காம் பிளேஸ். சிலருக்கு இது ப்ரேயர் ரூமாக இருக்கலாம், சிலருக்கு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ராக்கிங் சேரோ இல்லைன்னா ஊஞ்சலாக இருக்கலாம், சிலருக்கு பாத்ரூமாக கூட இருக்கலாம். ஒரு நிதானமான குளியல் அல்லது வேகமாக முகத்தை அலம்பிக்கிறது அவங்கள அமைதிப்படுத்தலாம். வாக்கிங் ஒருவேளை போகலாம், எந்த இடமா வேணும்னாலும் இருக்கலாம். அந்த இடம் உங்களை அமைதிப்படுத்தும் இடமாக இருக்க வேணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிற இந்த மேலே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த சாய்ஸஸ் இது எல்லாமும் ஒரு பிகினராக உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆனால் இந்த பயிற்சியை நீங்கள் தேர்ச்சி அடையும் பொழுது உங்களுக்கு தனியாக ஒரு காம் பிளேஸ்னு ஒன்று தேவைப்படாது. உங்கள் மனசு மூலமாகவே நீங்கள் அதை அடைஞ்சிட முடியும். அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எல்லா இடத்துலையும் நீங்கள் ஒரு ஊஞ்சலோடையோ ராக்கிங் சேரோடையோ இருக்க முடியுமா? என்ன, அது மட்டும் இல்லாமல் உங்கள் அமைதியை பாதிக்கக்கூடிய சூழல் உங்கள் குழந்தைங்களால் வீட்டுக்குள்ளேயும் நடக்கலாம், வெளியில் நடக்கலாம், கடைகளில் நடக்கலாம், ரெஸ்டாரண்ட்ஸில் நடக்கலாம், எந்த பப்ளிக் பிளேஸில் வேணும்னாலும் நடக்கலாம். எனக்கு முதல்ல என்னுடைய ப்ரைவேட் ரூம் அல்லது ப்ரேயர் ரூம் தான் என் அமைதிக்கான இடமாக இருந்தது. அங்கே தான் நான் என் பயிற்சியை துவங்கினேன். உண்மையை சொல்கிறேன், இப்பெல்லாம் என்னை அமைதிப்படுத்திக்கிறதுக்காக நான் அந்த அறைகளை நாடுவதே இல்லை. ஏன்னா அமைதியாக இருக்கிறது இப்போ என்னுடைய ஹேபிட்டாக இருக்கிறது. இந்த நிலையை நான் அடைய உங்களுக்கு இப்போ எந்த பயிற்சிகளெல்லாம் சொல்கிறேனோ அதெல்லாம் தான் செஞ்சேன். அது எனக்கு உதவியது. என்னால் முடியும்னா உங்களால் முடியும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஃபிஃப்த் ஸ்டெப்புக்குள்ளே போகலாமா? உண்மைகளை ஒப்புக்கொள்ளுதல். அதை நீங்கள் உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கொள்ளணும். என் குழந்தை என்ன அவமதிக்கவில்லை, அது அவருடைய நோக்கம் இல்லை. அவர் இப்போ ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கார், அவருக்கு அவருடைய அந்த சூழ்நிலையை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. நான் அவருடைய தாய் அல்லது தந்தை, அவரை காயப்படுத்துறது என் நோக்கம் கூட கிடையாது. இங்கே என்னோட கடமை அவருக்கு புரியற விதமாக கற்றுக் கொடுக்கறது. அவர் கற்றுக்கிற இடத்துல இருக்கிறாரு, நான் கற்றுத்தரணும். அது அதிகாரத்தாலேயோ கட்டாயத்தாலோ நடக்கக்கூடாது. அவர் புரியும் வரை நான் கற்றுத்தர வேண்டும். அதுதான் என்னுடைய நோக்கம். Why? He is a learner. He is also teaching me to grow from within.
அவர் என்கிட்டேருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கும் பொழுது எனக்குள்ள அமைதிங்கிற உணர்வை நான் எடுத்துக்கொள்வதற்காக, நான் உள்ளார்ந்து வளர்வதற்காக அவர் எனக்கு அமைதியை கற்றுக் கொடுக்குறாரு. இந்த உண்மையை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். உங்கள் குழந்தையுடைய மனவளத்தை அது மேம்படுத்தும். அதற்கான பயிற்சியில் நீங்கள் ஈடுபடும் பொழுது உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையே பவர் ஸ்ட்ரகிள் நடக்காது, அன்பும் நம்பிக்கையும் நிறைந்த ஒரு பிணைப்பு உருவாகும். இந்த காம்னஸை நீங்கள் உங்களுடைய ஹேபிட்டாக, பிஹேவியராக எடுத்துகிட்டு வர்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா தரேன். அது இட்ஸ் அ ப்ராக்டிஸ் ஃப்ரம் மைண்ட்ஃபுல்னஸ். அது நம்ம உடம்பை அவ்வப்பொழுது ஸ்கேன் செய்ய சொல்லி அறிவுறுத்துது. மைண்ட்ஃபுல்னஸ்ங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதில் இந்த ஒரு சின்ன டெக்னிக் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு நிமிடத்தை ஒதுக்கிக்கங்க. அந்த 2 மணி நேரத்தில் நடந்த நிகழ்வுகள் உங்களுக்குள்ள ஓடட்டும். அது சார்ந்த எண்ணங்களையும் உங்கள் உடம்பில் அந்த எண்ணங்கள், அந்த அனுபவங்கள், 2 மணி நேர வாழ்க்கையுடைய அந்த அனுபவங்கள் உங்கள் உடம்புக்குள்ளே எங்கேயாவது ஒரு சிறு வலியாகவோ இல்லை ப்ரெஷராகவோ இல்லை ஒரு ஸ்டிஃப்னஸாகவோ இருக்கலாம். அப்படி ஏதாவது இருக்கா அதை கவனியுங்க. எப்படி ஸ்கேன் பண்ணுறது, அதை என்ன ஸ்கேன் பண்ணுன்னு சொல்கிறீங்க? ஒரு பெரிய கஷ்டம் எதுவுமே இல்லை. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துலையே செய்யலாம். இதுக்காக தனி இடம் தேவையில்லை. கண்களை மூட வேண்டிய அவசியமும் கிடையாது. வாய்ப்பு இருந்தால் கண்களை மூடிக்கலாம். ஏன்னா கண்கள் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். அதனால் அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை குறைக்கிறதுக்காக கண்களை முடிஞ்சால் மூடிக்கலாம். ஆனால் அது அவசியம் இல்லை. 1 நிமிஷம்தான் நமக்கு தேவை. 1 அல்லது 2 முறை ஆழ்ந்த உள்மூச்சும் நிதானமான வெளிமூச்சும் நடைபெறட்டும். மெதுவாக உங்களுடைய கவனத்தை உங்கள் உச்சந்தலையிலிருந்து ஒவ்வொரு பாகமாக கவனிக்க துவங்கணும். உச்சந்தலை, நெற்றி, புருவம், கண்கள், நாசி, கன்னங்கள், வாய், தாடை, கழுத்து, தோல், முதுகு பகுதி, நெஞ்சு பகுதி, விலா எலும்பு, வயிறு, இடுப்பு, தொடைகள், முழங்கால், கீழ்கால்கள், கணுக்கால், பாதம், விரல்கள். பொறுமையாக அப்படியே உங்களுடைய உடம்பை ஸ்கேன் பண்ணிக்கிட்டே வாங்க. உடலில் நிகழும் அல்லது நிகழ்ந்திருக்கும் சின்ன சின்ன மாற்றங்களை கவனியுங்க. அந்த மாற்றம் எதோடு தொடர்பு கொண்டது, இது உங்களுக்கு முதல் 1 தடவை செய்யறச்சு புரியாது. ஆனால் 2 மணி நேரத்துக்கு 1 தடவைன்னு விடாமல் உங்களால் செய்ய முடிஞ்சால் 1 வாரத்தில் உங்களுடைய உடம்பு, உடல் மொழி உங்களுக்கு புரிய துவங்கும். என்ன உணர்கிறீர்கள், என்ன வித்தியாசம், இது எல்லாமும் உங்களுக்கு புரிய துவங்கும். இந்த பயிற்சி உங்களுக்கு மிகவும் உதவியாகவும் இருக்கும். பல நேரங்களில் குழந்தைங்களோட பிஹேவியர்ஸ் நம்மளை ஃபைட் ஆர் ஃப்ளைட் ஆர் ஃப்ரீஸ் இந்த 3 மோடில் தான் வைக்கும். நம்ம குழந்தைங்களை நமக்கு எதிரியாக நம்ம நினைக்க ஆரம்பிச்சிடலாம். கோபங்கிற அந்த உணர்ச்சியில் நம்ம முழுகி இருக்கும் பொழுது நம்ம உடல் மொழிகளால் நம்ம குழந்தைங்க கிட்ட சண்டை போட தயாராகி விடுவோம். நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற ஹார்மோன்ஸும் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸும் சேர்ந்து சில வெளிப்பாடுகளை ஏற்படுத்தும். மசில் டென்ஷன் ஆகும், பல்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், மூச்சு வேக வேகமாக வரும். இந்த சூழ்நிலையில் அமைதியாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். குழந்தைங்களை ஓங்கி ஒரு அடி வச்சா தான் ரிலீஃப் கிடைக்கும் போல தோணும். ஆனால் அதை நாம் உண்மையில் விரும்புறது இல்லைங்கிறது தானே உங்களுடைய மனம் சொல்லக்கூடிய பதிலாக இருக்கும். அதனால் உங்கள் குழந்தைங்கள அடிக்கிறதில்ல, திட்டுறதில்ல, அவங்கள வேறு ஏதாவது பெயர்கள் வச்சு அழைக்கிறதில்ல, பயமுறுத்துறதில்ல. இப்படி தீர்மானம் எடுத்துக்கணும். கத்தலாமா? நிச்சயமாக கூடாது. அது டான்ட்ரம், அதாவது உங்களுடைய பதட்டத்தின் வெளிப்பாடு. நீங்கள் உங்களுடைய கோபத்தை முறையாக கையாளும் பொழுது அதில் உங்களுக்கு 2 பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. 1, நீங்கள் உங்கள் குழந்தைய ஹர்ட் பண்ண மாட்டீங்க. ஹர்ட்னா அடித்து உடம்பில் ஏற்படுற வலி மட்டும் இல்லை, உங்களுடைய அடியோ அல்லது உங்களுடைய சொல்லோ அவருடைய மனக்காயம்,
அதுக்கான ஆரோ அதுக்கு நீங்க காரணமா இருக்க மாட்டீங்க. ரெண்டாவது, நீங்க ஒரு சரியான ரோல் மாடலா இருப்பீங்க. எதை கத்து கொடுக்கறது நல்லது? அப்பா அம்மாவுக்கு கோபம் வந்தா எப்படி வேணாலும் பிஹேவ் பண்ணுவாங்க, அதுல ஒன்றும் தப்பு இல்லை. இதுதான் உங்க குழந்தைங்களுக்கு கத்து கொடுக்க போறீங்களா? இல்ல, கோபம் வரும், அந்த கோபத்தை சரியா கையாள்வது என்னுடைய பொறுப்பு, அதை நான் கத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு குழந்தை நினைக்கிறதையா? இது நீங்கள் யோசிக்கணும் இல்லையா? இந்த சூழலில் இப்போ நாம் டெக்னிக்ஸ் கிட்ட வரோம். டேக் டைம். கோபத்தோடு எந்த ஒரு விஷயத்தையும் அணுகும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் குழந்தை கொஞ்சம் வளர்ந்தவங்களாக இருந்தால் விலகி வேறு அறைக்குள்ளே சென்று நீங்கள் காம் ஆவதற்கான டைமை எடுத்துக்கலாம். அதை விட்டுட்டு நீங்களும் இம்பல்சிவாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களை அறியாமலேயே உங்கள் குழந்தைய அவருடைய பிடிவாதத்தில் வின் பண்ண விட்டுடுவீங்க. உங்கள் குழந்தை உங்களுக்கான தனிமையை தேர்ந்தெடுத்து விலக முடியாத வயசில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், லெஸ் தேன் 3 இயர்ஸ். அப்போ உங்கள் குழந்தை கண்ணில் படுற மாதிரியான ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்கலாம். அது கிச்சன் சிங்க் ஆர் வாஷ் பேசன். அங்கேருந்து தண்ணீரை எடுத்து வேகமாக உங்கள் முகத்தில் ஸ்ப்ளாஷ் செய்யலாம். இல்லைன்னா பால்கனிக்கு வந்து நின்று வெளிப்புறத்தை பார்க்கலாம், கொஞ்சம் காற்று வாங்கலாம். அதுக்கப்புறமா உங்கள் குழந்தை உங்கள் கண்ணில் படுற மாதிரி அந்த அறையிலேயே ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அமர்ந்துக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் எவ்வளவு ரைட் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக பதட்டமாக யோசிக்காதீங்க. அது உங்களை அமைதியடைய விடாது. ப்ரீத் டீப்லி அண்ட் சைலண்ட்லி. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் ஏதாவது ஒரு மந்திரத்தை கூட நீங்கள் உச்சரிக்கலாம். இது எல்லாத்தையும் உங்கள் குழந்தை கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பார். அவருக்கு அவர் நடத்தையில் இருக்கிற தவறுகளை கற்றுத்தருவது எப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னா அந்த நேரத்தில் அது தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த செயல்களையெல்லாம் செய்யும் பொழுது ஒரு அற்புதமான பாடத்தை உங்களுடைய பிஹேவியர் மூலமாக உங்கள் குழந்தைக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. எப்படி எமோஷன்ஸை சரியாக ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிறது. அந்த பாடம் அவருக்கு வேறு எங்கேருந்தும் கிடைக்கிறது கஷ்டம். அடுத்தது, உங்கள் உடல் உங்கள் கோபத்தை டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு அனுமதியுங்க. கோபமாக இருக்கிற நாம் காம் ஆகித்தான் ஆகணும். அப்போ டு பிகம் காம், டேக் ஃபியூ டீப் பிரெத்ஸ், ரிமைண்ட் யுவர் செல்ஃப் தட் இது ஒன்றும் அவ்வளோ அவசரம் இல்லை. அதை உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஞாபகப்படுத்திக்கோங்க, இது ஒரு எமர்ஜென்சி இல்லை. இன்னும் அப்பவும் உங்களால் வர முடியலையா, கைகளை நீங்கள் இப்படி வேகமாக உதறிக்கலாம். இப்படி கொஞ்சம் நேரம் உதறும் பொழுது உங்களுடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸுடைய அளவு குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் காம் டவுன் ஆக ஆரம்பிப்பீங்க. ஆழ்ந்த 10 மூச்சுக்களை எடுக்கலாம். உங்களை நீங்களே சமாளிச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சப்தம் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் மெதுவாக ஏதாவது ஒரு மியூசிக்கை ஹம் பண்ணலாம். இல்லைனா வாய் விட்டு சிரிக்கிறதுக்கு உதவியாக ஏதாவது ஒரு காமெடி சீனை நீங்கள் பார்க்கலாம். இது உங்களுடைய டென்ஷனை மெதுவாக குறைக்க துவங்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு சிரிப்பை வரவழைச்சிக்கிட்டால் கூட அது உங்களுடைய நர்வஸ் சிஸ்டத்துக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக போய் அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனாக அது போய் சேரும். நீங்கள் மெதுவாக காம் ஆக துவங்குவீங்க. நீங்கள் ப்ரீத் பண்ணும் பொழுது சம்டைம்ஸ் கராத்தே சாப் கூட செய்யலாம். இது ஒரு அக்யூப்ரெஷர் பாயிண்ட். இந்த இடத்துல நீங்கள் இதை மாதிரி தட்டும் பொழுது நிதானமாக இதை செய்யும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பதட்டம் குறைய ஆரம்பிக்கும். இட் வில் ஹெல்ப் யூ டு காம் டவுன். மற்ற டெக்னிக்ஸை அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாமா? வணக்கம் நேயர்களே. உங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்கள், உங்கள் உணர்வுகளும் மாறும். உங்களுடைய கோபத்தில் நீங்கள் இவன் எங்கே உருப்பட போகிறான், இவன் வீணாக தான் போக போகிறான் இப்படி நீங்கள் நினைக்கும் பொழுது உங்களால் காமாக முடியாது. நம்ம ஹாப்பி பேரண்டிங் ஷோல பேரண்டிங் ரிலேட்டடான உங்களோட சந்தேகங்களையும் கேள்விகளையும் 7305340779 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க.